வரும் 14ஆம் தேதி சந்திராயன் 3 விண்கலத்தை விண்ணில் செலுத்த தயாராகும் இஸ்ரோ. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள ஏவுதளத்திற்கு ராக்கெட்டை கொண்டு சென்ற வீடியோவை வெளியிட்டது. உத்தரப்பிரதேசத்தின் கோரக்பூரில் பிரதமர் மோடிக்கு சிறப்பான வரவேற்பு. வழிநெடுகளும் பிரதமரின் கார் மீது பூக்களை தூவி மக்கள் மற்றும் பாஜகவினர் உற்சாகம். ஊழல் இல்லாமல் காங்கிரஸ் கட்சியால் சுவாசிக்கவே முடியாது என பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. ஊழலுக்கு எதிராக தமது அரசு எடுத்து வரும் கடும் நடவடிக்கைகள் தொடரும் என்றும் திட்டவட்டம். இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனையை எதிர்த்து ராகுல் காந்தி தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி. மோடி சமுதாயம் குறித்து இழிவாக பேசியதாக தொடரப்பட்ட அவதூறு வழக்கில் குஜராத் உயர்நீதிமன்றம் உத்தரவு. ராகுல் காந்திக்கு விதிக்கப்பட்ட தண்டனை சரியானது என்பதால் ரத்து செய்ய எந்த முகாந்திரமும் இல்லை. 10க்கும் மேற்பட்ட கிரிமினல் வழக்குகள் நிலுவையில் இருப்பதை சுட்டிக்காட்டி குஜராத் உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். அவதூறு வழக்கில் 2 ஆண்டு சிறை தண்டனையை உறுதி செய்தது குஜராத் உயர்நீதிமன்றம். தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தை நாடுகிறார் ராகுல் காந்தி. உத்தரகாண்டில் விண்ணை தொட்ட தக்காளி விலை கிலோ 250 ரூபாய்க்கு விற்கப்படுவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. திருமணமாகாதவர்கள் மற்றும் கைம்பெண்களுக்கு மாதந்தோறும் 2750 ரூபாய் பென்ஷன் நாட்டிலேயே முதல் முறையாக அறிவித்தது ஹரியானா அரசு. திரிபுரா சட்டமன்றத்தில் பாஜகவினருக்கும் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களுக்கும் இடையே மோதல். ஐந்து பேரை சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் நடவடிக்கை. கேரளாவில் சைக்கிளில் வேகமாக வந்து திரும்பிய போது பள்ளி பேருந்தில் மோதி அடியில் சிக்கிய மாணவன். அதிர வைக்கும் விபத்தில் சிராய்ப்புகளுடன் நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய அதிசயம். கேரளாவில் பெய்து வரும் தென்மேற்கு பருவமழையால் திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சிக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. தொடர் மழை காரணமாக பல அணைகள் நிரம்பி உபரி நீர் வெளியேற்றம். மாநிலம் பத்தனம்திட்டாவில் ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட படகு ஆற்றில் குதித்து படகை மீட்ட உரிமையாளர். தற்கொலை செய்து கொண்ட டிஐஜி விஜயகுமார் உடலுக்கு டிஜிபி சங்கர் ஜுவால் அஞ்சலி. தேனிக்கு நேரில் சென்று மரியாதை செலுத்தினார். Yeah.
அமைச்சி விஜயகுமாருக்கு அஞ்சலி செலுத்த தேனி இல்லத்தில் குவிந்த மக்கள். டிஐஜியின் உடலை வைத்திருந்த கண்ணாடி பேழையின் மீது சாய்ந்து கதறிய உறவுகள். டிஐஜி விஜயகுமார் தற்கொலை செய்து கொண்டதற்கு குடும்ப பிரச்சனையோ பணிச்சுமையோ காரணம் அல்ல, மருத்துவ ரீதியான காரணங்களால் தற்கொலை செய்திருக்கலாம் என சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அருண் விளக்கம். இதுவரைக்கும் விசாரிச்சதுல குடும்ப சூழ்நிலையும் துளியும் கிடையாது. அவங்க மனைவியும் சரி, குழந்தைங்களும் அவருக்கு ரொம்ப அரவணைப்பா ஒத்துழைப்பா தான் இருந்திருக்கிறாங்க. பணி சுமையும் கிடையாது அவருக்கு, ஏன்னா நல்ல இடத்துல இருக்கிறாரு. நேற்று வரைக்கும் எல்லாரையும் பேசிட்டு தான் இருந்தாரு. மன அழுத்தினது ஒரு மருத்துவ காரணமாக தான் எனக்கு தோணும். தற்கொலை செய்து கொண்ட டிஐஜி விஜயகுமாரின் கோவை ரேஸ்கோர்ஸ் வீட்டில் ஏடிஜிபி அருண் விசாரணை. விஜயகுமார் துப்பாக்கியை வைத்திருந்த கன்மேனையும் நேரில் அழைத்து சென்று விசாரணை. துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்ட கோவை சரக டிஐஜி விஜயகுமார் உருவப்படத்திற்கு கடலூரில் காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜாராம் தலைமையில் மரியாதை. நாகையிலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷிங் தலைமையில் போலீசார் அஞ்சலி. மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குவது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார். ரேஷன் கடைகள் மூலம் விண்ணப்பம் வழங்கி உரிமை தொகைக்கு தகுதியான மகளிர் தேர்வு செய்யப்பட உள்ளதாக தகவல். தகுதியான மகளிருக்கு வங்கிக் கணக்குகளில் மாதம் 1000 ரூபாய் வழங்கவும் திட்டம். செந்தில் பாலாஜி மனைவி தொடர்ந்த ஆட்கொணர்வு மனு மீது 11 மற்றும் 12 தேதிகளில் வாதம் நடைபெறும். வழக்கை விசாரிக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் 3வது நீதிபதி கார்த்திகேயன் அறிவிப்பு. ஊழல் வழக்குகள் தொடர்பான விசாரணைக்கு இசைவு தரக்கோரி ஆளுநர் மாளிகைக்கு எழுதிய கடிதத்திற்கான ஒப்புகை சீட்டு. ஆளுநர் மாளிகை மறுப்பு தெரிவித்திருந்த நிலையில் ஆதாரத்தை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. கடந்த 2 ஆண்டுகளில் 836 கோவில்களில் குடமுழுக்கு நடத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். 3986 கோவில்களில் திருப்பணி மேற்கொள்ள வல்லுநர் குழு அனுமதி அளித்துள்ளதாகவும் பேச்சு. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான நெடுஞ்சாலைத்துறை முறைகேடு புகார் தொடர்பாக புதிதாக விசாரணை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை தகவல். தமிழக போலீசார் பாஜக என்றால் பயப்படுகிறார்கள் என கே எஸ் அழகிரி குற்றச்சாட்டு. தோழமை கட்சிகளை துச்சம் என தமிழக போலீஸ் நினைப்பதாகவும் காட்டம். நான் போலீசுடைய அராஜகத்தை வன்மையாக கண்டிக்கிறேன். போலீசார் பிஜேபினா பயப்படுறாங்க, தமிழ்நாடு போலீஸ் பிஜேபினா பயப்படுறாங்க, மற்ற தோழமை கட்சிகளை துச்சமாக மதிக்கிறார்கள். அதிமுக அமைச்சர்கள் வழக்கில் வேகம் காட்டும் ரகுபதி 8 வருடமாக நிலுவையில் உள்ள தனது வழக்கு விசாரணையை வேகப்படுத்த முயலாதது ஏன்? சட்டத்துறை அமைச்சருக்கு அதிமுக வழக்கறிஞர் இன்பதுரை கேள்வி. எங்களை பார்த்தால் பயந்தது போலவா தெரிகிறது என அமைச்சர் உதயநிதி கேள்வி. அதிமுக தான் பாஜகவிற்கு அடிமையாக உள்ளது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு பதில். தெரியும், அதிமுக தான் பாஜக அடிமைன்னு. அதிமுக வந்து எங்களுடைய தலைவர் கலைஞராக இருக்கட்டும், எங்களுடைய தலைவராக இருக்கட்டும், யாருக்கும் இந்த மாதிரி பயந்துலாம் நாங்கள் கிடையாது.